மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த நாளில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒரு விசேஷித்த நாள். ஏன் தெரியுமா? நம்முடைய அரராத் ஜபமயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள். கடந்த வருஷம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் தெரியுமா? ஆனால் கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அந்த காரியத்தின் சில வீடியோவை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். எப்படி கடந்து வந்தோம், இந்த பில்டிங் எப்படி கட்டப்பட்டது, பணத்தை வச்செல்லாம் கட்டப்படலை, ஏன்னா பணம் இல்லை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாத சியோன் பர்வத்தை போல் இருப்பார்கள் என்ற இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆமே. இந்த வீடியோவை பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக மாத்திரம் நாங்கள் இந்த வீடியோவை பண்ணுகிறோம். இதை பார்த்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமே. பிரியமானவர்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமேன். கடந்து வந்த பாதைகளை நான் சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். ஊழியத்தின் பாதையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய சாட்சி. 2007ஆம் வருஷம் என்னுடைய 19வது வேலை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் ஆவிக்குரிய அனுபவம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவனே என்னை நடத்தினார். அவரே என்னை கொண்டு போனார். அவரே என்னை பழக்கினார். கர்த்தர் ஒருவரே என்னை வழிநடத்தினார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. அப்படியே கடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஊழியத்தின் பாதையில் ஒரு சொந்தமாய் நமக்கென்று ஒரு சொந்தமான ஒரு இடம் இல்லை. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஒரு குருவிக்கு கூடில்லாததை போல் நான் அலைந்து திரிந்திருக்கிறேன். பல இடங்கள் ஊழியத்திற்கு போவோம், ஆனால் நமக்கென்று சொல்லப்படுவதற்கு ஒரு அட்ரஸோ ஒரு முகவரி எதுவுமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் வசனம் சொல்லுகிற அவர் நம் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். பாண்டோடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் இந்த பகுதியில் சென்னையிலே குண்டத்தூரில் ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். சரி, அதை கட்ட வேண்டும். எப்படி கட்டுவது? கிட்டத்தட்ட அநேக இன்ஜினியர்ஸ் வந்து பேசும்போது சொன்னாங்க 55 லட்சம் 60 லட்சம் ஆகும் என்று சொன்னார்கள். ஆனால் அதுக்குரிய எந்த ஒரு வழியும் எங்களிடத்தில் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது, கர்த்தர் என்கிற ஒரு நம்பிக்கை. அவர் எங்களை கைவிட மாட்டார். கிட்டத்தட்ட 2018ஆம் வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி இந்த பில்டிங்கை கட்டுவதற்கு ஆரம்பித்தோம். 2-3 மாதங்கள் அநேக போராட்டங்களை நான் சந்தித்தேன். வேண்டாம், கட்டவே வேண்டாம், முடிச்சிருவோம், வேண்டாம், இதை வித்துடலாம் கூட நான் நினைத்தது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவில்லை.
என்னை தூக்கி எடுத்து என்னை என்கரேஜ் பண்ணி என்னை அவருடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுத்தி மறுபடியுமாய் அதை தொடருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள் எழும்பி எனக்கு விரோதமான அநேக கம்ப்ளைண்ட்ஸை பண்ணினார்கள், பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள், அதே போல் கலெக்டர் வரைக்கும் எனக்கு விரோதமான காரியங்களை செய்த, இது நம்முடைய சொந்த இடம் பட்டா இடம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, எல்லா இடக்கண்களுக்கும் விளக்கி காத்து. போன ஆகஸ்ட் 24ஆம் தேதி கூட நாங்கள் இதை ஓப்பன் பண்ணும்போது போலீஸ் ஸ்டேஷனில் தான் கொஞ்ச நாள் இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் அங்கே இருந்து பிரச்சனைகள் ஆனது. ஏன்னா அநேக கிறிஸ்தவ விரோதிகள் அநேகர் சூழ்ந்து கொண்டு இந்த இடத்தை திறக்க விடக்கூடாது. அத்தனைக்கு இது வந்து ஒரு ஜபம் மையம் தான், இது வந்து சபை இல்லை, இது ஒரு ஜபம் மையம். எப்பொழுதும் தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, பட்டணத்திற்காக ஜபிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம். அதற்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழுமினது, கிறிஸ்தவ விரோதிகள் எழுமினார்கள். நான் யாரை சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அப்படி தான் கர்த்தர் நடத்தினார், கிருபையாய் நடத்தினார். தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது இன்றைக்கும் ஆச்சரியம். கிட்டத்தட்ட மாடியை பண்ணும்போது மேலே, ஏன்னா மாடியில் தான் நாங்களோட ஜெப மையம் வைத்திருக்கிறோம், அப்போ கட்டும்போது நான் யோசித்தேன் மேலே ஷீட்டு கூட போடலாம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், திடீர்னு ஒரு அங்கிள் ஃபோன் பண்ணார், விசாரித்தார். அப்போ நான் சொன்னேன் மேலே ஷீட்டு போட போகிறேன். அவர் சொன்னார் ரூஃப் போடுங்க, அதுக்குரிய செலவை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படி ஒவ்வொன்றும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார், அதாவது அற்புதமாய் கர்த்தர் சந்தித்தார். ஆண்டவரிடத்தில் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். யோவான் 10:10 சொல்லுகிறது, ஆண்டவரே நீரோ திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நீங்களோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படம் வந்தேன். அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஊழியத்தில் நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதே போல் இதை பார்க்குற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நிச்சயமாக வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நேரம் இல்லைங்கிறதுனால தான் சில காரியங்கள் நான் சுருக்கமாகவே சொல்லுகிறேன். இந்த பில்டிங் கட்டும்படும் போது ஒரே ஒரு வார்த்தை கொண்டு தான் ஆண்டவர் பேசினார். அந்த வசனத்தை நான் வாசிக்கட்டுமா? நெகேமியாவின் புஸ்தகம் 2:17 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் பேசினார். நாம் நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு, ஒரு ஊழியம்னா நிச்சயமாக அதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும், அங்கே ஒரு ஜபம் நடக்கணும். ஒரு ஷூட் பண்ணது கூட நம்மளுக்கு வந்து ஒரு வசதியான ஒரு இடம் வேணும். அங்கே இடத்துல ஒரு ஜபம் நடக்கணும்னா அது ஒரு பொதுவான ஒரு இடமா இருக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இந்த ஒரு வருஷத்தையும் தாண்ட உதவி செய்தார். இன்றைக்கு எங்களுடைய ஸ்தோத்திர கூட்டம் எங்களுடைய ஜபமயத்திலே ரொம்ப பேர் இல்லைனாலும் சில பேரை வைத்தால் நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கிருபையினால் இன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்துகிறோம். ஏன்னா ஒரு வருஷம் எத்தனையோ கூட்டங்களை எங்களுடைய ஜபமயத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அநேக நேரத்தில் ஜபத்தில் அதிக நேரங்களை எங்கள் ஜபமயத்தில் நாங்கள் செலவிட்டிருக்கிறோம். எப்பொழுதுமே ஜபம் என்கிற ஒரு அடித்தளத்தை இந்த ஊழியத்தில் நான் வைத்திருக்கிறேன். ஜபம்தான் நம்முடைய வாழ்க்கை, ஊழியம் எல்லாவற்றிலும் ஒரு மேன்மையை கொண்டு வரும். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் பேசுகிறேன், அவர் உங்களை சொன்னதை செய்யும்பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை. இது ஜஸ்ட் ஒரு பிகினிங். இப்போ நாங்கள் கட்டியிருக்கிற முதலாவது ஜபமயம், ஆனால் ஆண்டவரை கொடுத்த தரிசனம் இன்னும் பெருசாக இருக்கிறது. உலகம் முழுவதிலுமே இந்த அரராஜ் ஜபமயத்தை நாங்கள் கட்டுவோம். இயேசுவின் நாமத்திற்கு மகிமையாக, உண்மையாகவே தேவ ராஜ்யத்திற்காக இது கட்டப்படும். அதற்கு ஒரு ஆரம்பமாக இந்த நாட்களை நான் பார்க்கிறேன். உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜபியுங்க. இன்றைக்கி நாங்கள் ஸ்தோத்திர கூட்டம் எங்களுடைய ஜபமயத்தில் நாங்கள் பண்ணுகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்போ கூட கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஏன் தெரியுமா, கிருபையாய் நடத்தினார். ஒரு வருஷம் எவ்வளோ அழகாய் நடத்தினார். அவன் நாங்கள் இருக்கக்கூடாது, இந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும், இவர்கள் இந்த இடத்துல ஆராதிக்கக்கூடாது, இங்கே இவர்கள் ஜபிக்கக்கூடாது என்று சொன்ன எத்தனையோ பேர்கள், ஆனால் ஒருத்தரும் இன்றைக்கி எங்களுக்கு விரோதமித்தவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. எல்லாம் மௌனமாக அமைதியாக கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறும். உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கடந்து வந்த பாதைகளை கொடுத்ததான சில காரியங்களை சாட்சியாக உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் பாராட்டின உங்கள் கிருபை எவ்வளவு நல்லது. நீர் கிருபையாய் எங்களை நடத்தினீர், அதற்காய் ஸ்தோத்திரம்.
இந்த ஒரு வருஷம் எங்களை தாண்டி வர செய்தீர். நாங்கள் இன்னைக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறோம். அன்றைக்கு யூதருக்குள்ளே களிப்பும் கனமும் மகிழ்ச்சியுமாய் இருந்ததை போல இன்றைக்கு நாங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்களை கத்தற்கான செவியராக புதிய கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் வல்லமையின நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.